Hi friends, welcome to Yuvas Kitchen. Semiya Payasam செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் 1 கப் எடுத்துர்க்கேன். 1/2 கப் சேமியா, 1/4 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்க கூடவோ குறைச்சுக்கோ செஞ்சுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துர்க்கேன். அப்புறமா 2 ஏலக்காய், கொஞ்சமா முந்திரி திராட்சை, அடுத்து கொஞ்சம் குங்குமப்பூ, தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துர்க்கேன். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து இப்ப பாயசம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1/4 கப் வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். வெல்லம் கரையிறதுக்கு 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணுறேன். வெல்லமில் தூசியோ மண்ணோ ஏதாவது இருக்குங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது கரையிட்டோ அடுத்த ஸ்டவ்வில் நான் திராட்சை முந்திரி வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணுறேன். அடுத்து திராட்சை முந்திரியும் ஆட் பண்ணுறேன். திராட்சை முந்திரி பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறேன். அடுத்து இது கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டவ்வில் வெல்லம் கரைஞ்சிருச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து திராட்சை முந்திரி வறுத்தெடுத்த அதே பேன்லேயே 1/2 கப் சேமியா ஆட் பண்ணுறேன். ரிமைனிங் இருந்த நெய்லேயே இந்த சேமியாவை வறுத்துக்கிறேன். சேமியாவை நெய்யில் வறுக்கிற போது நல்லா மணமாக இருக்கும். அதே மாதிரி வறுத்து யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அடுத்து இதில் சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். அடுத்து இதை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடறேன். சேமியா வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகும். இது நல்லா வேகட்டும். ஃபைவ் மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ சேமியா நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இதில் கரைச்சி வச்ச வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். அடுத்து 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ அதனால் 1 கொதி வந்ததுமே எடுத்துடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்துடுச்சு. அடுத்து திராட்சை முந்திரி ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வறுத்து வச்ச திராட்சை முந்திரி ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். டேஸ்டியான சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பொதுவாக சேமியா பாயசம் செய்கிறபோது வெள்ளச்சக்கரையும் பாலும் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இங்கே ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தேங்காய் பாலும் வெல்லமும் ஆட் பண்ணியிருக்கேன். வழக்கமாக செய்கிற சேமியா பாயசத்தை விட இதோட டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருந்தது. தேங்காய் பாலில் போதுமான அளவுக்கு அயன் கண்டென்ட் இருக்கிறனால அனிமியா வராமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளமுக்கு இது ஒரு க்யூராக இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற தேங்காய் பாலில் நீங்களும் சேமியா பாயசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யுவாஸ் கிச்சன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please like, comment and subscribe Yuvas Kitchen. Thank you.